வித்தம் குட்டிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன். என்னது யோசி என்ன தேடி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வ்ளாக் வந்து நான் மத்தியானத்துலேருந்து எடுத்துட்ருக்கேன். தக்ஷக்குட்டி வந்து காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப விளையாட ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு கொஞ்சம் நேரம் வெளியே வந்து இப்படி சுத்தணும், அப்போ தான் அவனுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் போல இருக்கு. இன்றைக்கி சமையலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா பயிறு குழம்பு. பயிறு குழம்பு பிடிக்குமா உனக்கு? பிடிக்காது, ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தயிர் சாதம், அவன் வந்து தயிர் சாதம் பிரியம், ரொம்ப தயிர் சாதம்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து பயிறு குழம்பு, அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா மஷ்ரூம் இருக்கு, மஷ்ரூம் வந்து கொஞ்சம் ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. வேறு எதுவும் காய்கறி இல்லை, சரி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ பயிறு குழம்பு ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன், இருந்தாலுமே நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்தி, அதாவது சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்து சாப்பிடுவாங்க. அவனுக்கு பிடிக்காது தான் இருந்தாலும் நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டுருவேன். சுண்டல் வந்து ரொம்ப சாப்பிடவே மாட்டேங்கிறோம். ஸ்கூலுக்கு வச்சு போய் சொல்லாத. மித்தன் வந்து ஸ்கூல்ல கம்ப்ளீட்டா பாக்ஸ் வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து காலியா வரும், ஆனா வீட்டுல வந்து சாப்பிடுறதே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவான் வீட்டில் அந்த மாதிரி. சரி போ அப்படின்னு நான் வீட்டில் இருக்கும்போது ஊட்டி தான் விடுவேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடுறேன். முன்னாடியே ஊற போட்டு வச்சுட்டேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டேன். சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு. சரி இப்போ ஓகே, இப்போ இதை வந்து நம்ம விசில் விட்டுடலாம். பயிர் வந்து முதல் நாளே ஊற போடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ குழம்பு பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வெந்நீரில் ஊற போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அஞ்சாறு விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிடும். குழஞ்சாலும் பரவாயில்லை, ஏன்னா நம்ம குழம்பு தானே பண்ண போகிறோம். நல்லா திக்காக வந்து கிரேவி மாதிரியும் பண்ணலாம், கொஞ்சம் நீருக்கவும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் விசில் வைப்பேன். என்னடா லைட்டர் இருக்காங்க, இதெல்லாம் தேடி இருக்கேன். இப்போ கையோட நான் விசிலையும் போட்டுருவேன். வித்தம் குட்டிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன். என்னது யோசி? பாண்டிச்சேரியில் இன்னொரு 2 months அந்த பிளான் இருக்கு. ட்ரிப் பிளான் சிங்கப்பூர். அதாவது யோசனைலாம் ரொம்ப பெருசா இருக்கு, நான் கொஞ்சம் குறுகலாக யோசிச்சு சொல்றேன். சிங்கப்பூர், சிங்கப்பூர் சிங்கப்பூர் கிடையாது, கோவில் கிடையாது. இது ஒரு ஜாலி ட்ரிப். ஸ்னோவெல்லாம் நான் இங்கே இருக்கடா, நம்ம சென்னையில இருக்கு. ஃபால்ஸ் போகிறோம், குற்றாலம் போகிறோம். அதாவது நான் ரொம்ப நாள் வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு நாங்கள் குற்றாலம் போய். கொரோனா டைம்ல நம்ம போக முடியல இல்லையா, அங்கேயும் வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி வேற கம்மியா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சீசன் வந்து ஜூலையில தான் சீசன். ஸோ அந்த டைம்ல போனான்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். மெயின் ஃபால்ஸ், எல்லா ஃபால்ஸ்லுமே உங்களுக்கு தண்ணி சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து தக்ஷு மித்துன் அப்புறம் நாங்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போகிறோம். அது வந்து ஓகே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பிளான், ஆனால் எப்போ என்ன அப்படிங்கிற டேட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரிப்போட வ்ளாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது குற்றாலம்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் வந்து முதல்ல போயிருக்கேன், பாலாறுலாம் போயிருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? காயத்ரி அவா, சிட்டுப்பாட்டி எல்லாருமே போயிருக்கோம். சிட்டுப்பாட்டிங்கிறது எங்கள் மாமியார். சிட்டுப்பாட்டி சிட்டுப்பாட்டின்னு அப்போ சின்ன குழந்தையிலேருந்தே அவன் கூப்பிட்டு பழகிட்டான், அதனால அந்த பேர் வந்து அவங்களுக்கு. தக்ஷு அப்போ பறக்கலடா, தக்ஷித் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப், தக்ஷித்தோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். இது ஃபர்ஸ்ட் ட்ரிப்னா ஃபால்ஸ் ட்ரிப். தக்ஷித் அப்போ வந்து இவனுக்கு 2 வயசும் என்னவோ பயப்படுவான். 6 வயசு இல்லடா நீ சின்ன. அப்போ ஒரு தடவை போயிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போகும்போது உனக்கு 1.5 வயசும் 1.75 வயசும் நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரிப்போட பிளான்லாம் ரொம்ப ஹெவியாக பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து இப்போ போகிறோம் அப்படின்னா 2 months முன்னாடியே பிளான் பண்ணணும், எங்கெங்க போகிறோம், ஸோ எவ்வளோ செலவாகும் ஒருத்தருக்கு, அதெல்லாம் வந்து நாங்கள் பிரிச்சுப்போம். எப்பயுமே நம்ம தனியாக கப்புள்ஸாக போகிறோம்னா ஜாஸ்தி தான் ஆகும். எல்லாருமே சேர்ந்து போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், அங்கே வந்து ஒரு தனி வீடு மாதிரி எடுத்து தங்கலாம் அப்படின்லாம் நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். அங்கே உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ அவைலபிளாக இருக்குது. தனியாக வந்து ஒரு வீடு இருக்கு, அதில் 2 double bedroom இருக்கு, ஹால் இருக்கு, கிச்சன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம குழந்தைங்க கூட்டிட்டு போறோம்னா இன்ஸ்டண்டா ஏதாவது நம்ம ரெடி பண்றதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு தடவை போகும்போது அந்த மாதிரி போகணும்.
ஸோ இப்போ வேறு மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இப்போ அந்த விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையுமே உரிச்சு வச்சிடலாம். பயிறு குழம்பு, பயிறு குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் ஏதாவது வத்தக்குழம்பு பண்ணுறேன் இல்லை கிரேவி டைப்பில் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா இந்த உருளியில் தான் செய்வேன். நான் ஏதாவது குக்கிங் வ்ளாக் போடுறேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி சமைக்கும்போது அதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்கள், எங்கே வாங்கினீங்கன்ட்டு. ஏன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆட் ஆகிருக்கீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து இண்டோலியம் கடாய் தான், ஈய பாத்திரம் கிடையாது. நல்லா கனமாக இருக்கும், நல்லா உங்களுக்கு ஆழமாக இருக்கும். நல்லாவே வந்து ஒரு அஞ்சாறு பேருக்கு நம்ம இதில் குழம்போ இல்லை கிரேவியோ ஏதாவது செய்யலாம். எனக்கு இந்த கடாய் வந்து நான் இந்த உருளி வந்து ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து இது சரவணா ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு தெரியல. இது வாங்கும்போது 480 ருபீஸு. இது வந்து எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அங்கே இருக்குதா அப்படின்ட்டு. பேஸும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல கனமாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி சமைச்சாலும் அடி பிடிக்காது. ஸோ அதுதான் இதில். இப்போ நான் இதில் தான் வந்து அந்த இது பண்ண போகிறேன், பயிறு குழம்பு பண்ண போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ செய்கிற பயிறு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி போடலை, புளி போடாமல் வெறும் தக்காளி போட்டு மட்டும்தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சோப்பு போட்டுக்கிறேன். இது வேண்டாம்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த டிஷ்ஷுமே உங்களுக்கு நல்லா வதங்க வதங்க தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் புளி சேர்க்கல இல்லையா, அதனால 2 தக்காளி குழம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பெருசாக இருந்தது, அப்போ தான் உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் வந்து புளி சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். பயிறு குழம்புக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன். நான் 1 டேபிள்ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், 2 டேபிள்ஸ்பூனாக போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் காரப்பொடி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து சாம்பார் பொடி நான் போடுறது. சாம்பார் பொடியெலாம் உங்களுக்கு தனியா எல்லா அந்த ஐட்டம்ஸுமே இருக்கும், அதனால நல்லா வாசனையாக இருக்கும். சாம்பார் பொடி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொடி வந்து கருகாமல் இருக்கும், நல்ல வாசனை வருது வதங்க வதங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன். இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். எப்படியும் வந்து நமக்கு பயிறு சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். நான் புளித்தண்ணி சேர்க்கலை, நார்மல் வாட்டர் தான் சேர்க்குறேன். அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் இங்கே மஷ்ரூம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மஷ்ரூம் சைட் டிஷ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ட்ரையாக தான் பண்ண போகிறேன், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து 1 வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பயிறு எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மெத்துன்னு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லாவே இது வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா வந்து நம்ம மஸ்ட்டு விட்டுக்கலாம். மத்தால் நான் கொஞ்சோண்டு இதில் வந்து தக்ஷத்துக்கு எடுத்து வச்சுருவேன். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் சுண்டல் ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும். நல்லா மசிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா மசிச்சிட்டேன். இது அப்படியே வந்து நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியதான். இப்போது நான் இதை வந்து மேற்பொடின்னு அரைச்சி வச்சுருப்பேன் சாம்பார் பண்ணும்போது, அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, இது தனியா, கடலை பருப்பு அதெல்லாம் சேர்ந்த பொடி தான். இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பயிறு போட்டவுடனே நல்லா கெட்டி ஆகிடும். தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஆன் பண்ணேன் நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன், ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ஸோ இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா வெங்காயம், தக்காளி ஒன்று ஒன்று போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா மஷ்ரூம் பீஸா கட் பண்ணதையும் போட்டுட்டு, தேவையான அளவு உப்பு, அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறம் பெப்பர் தூள், மசாலா பொடி எல்லாமே வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து இந்த மாதிரி சுருளை தண்ணி விடாமல் இந்த மாதிரி வதக்கிக்கணும். ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நமக்கு தண்ணி விடும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அது வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே வந்து மேத்தி லீவ்ஸ் இதை அப்படியே க்ரஷ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கும். பெப்பர் வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா, நான் பெப்பர் போடாமல் காரப்பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அப்படியே டிஷ் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது மட்டுமே நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நான் ட்ரையாக எடுத்திருக்கேன். இப்போ எல்லா டிஷ்ஷுமே ரெடி ஆகிடுச்சு. சாதம், பயிறு குழம்பு, அதுக்கப்புறமா மஷ்ரூம் ஃப்ரை. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நான் அதை அப்படியே பிளேட்டில் டிஷ் அவுட் பண்ணிடுறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.